பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மணிப்பூர் முதல்வர் ஒக்ராம் இபோபி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மணிப்பூர் மாநில முதல்வராக இருப்பவர் ஒக்ராம் இபோபி சிங். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இவர் உக்ரல் மாவட்டத்தில் நலத்திட்டங்களை துவக்கி வைக்க திங்கள் காலை தலைநகர் இம்பாலில் இருந்து ஹெலிகாப்டரில் சென்றார். அவருடன் துணை முதல்வர் கைகாங்கம் மற்றும் அதிகாரிகள் இருந்தனர். உக்ருல் நகரில் அமைக்கப்பட்டிருந்த ஹெலிபேடில் ஹெலிகாப்டர் தரையிறங்கிய போது சில பயங்கரவாதிகள் முதல்வரை நோக்கி துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பினர். இதில் மணிப்பூர் ரைபிள்ஸ் படைப்பிரிவு வீரர்கள் இருவர் மீது குண்டு பாய்ந்தது. ஒக்ராம் இபோபி சிங் காயமின்றி உயிர் தப்பினார். உடனே விமானி சமயோசிதமாக ஹெலிகாப்டரை மீண்டும் மேலே எழுப்பி இம்பாலுக்கு ஓட்டிச் சென்றார். நாகலிம் தனி மாநிலம் கேட்டு போராடி வரும் நாகாலாந்து தேசிய பொது உடைமை கவுன்சில் எனும் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடும் என மணிப்பூர் போலீசார் சந்தேகிக்கின்றனர்.